கணிதம் எண் கணிதம் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி போய்க்கலாம். கணிதம்னா சாமான்யமாக தோராயமாக எந்த ஒரு ஸ்கூலில் பார்த்தாலும் ஒரு 100 குழந்தை இருந்தால் அதில் ஒரு 4 குழந்தைக்கு தான் கணிதம்னா இயற்கனமாகவே பிடிக்கும். மித்தவங்க எல்லாமே குச்சி வச்சு பண்ணி வச்சதான், இல்லைன்னா ஓடிடுவாங்க. எதுக்கு இப்படி என்ன, கணிதம்ன்றது இந்த படைத்தலுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனால் இது ரிவர்ஸ் சைடு. இப்போது நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, படைத்தலில் நீங்கள் ஒரு அம்சம்தானே, ஆ இல்லை மேலேருந்து விழுந்தீங்களா நீங்கள்? படைத்தலில் நீங்கள் ஒரு அம்சம்தான். இப்படி பார்த்தா மூக்கத்தில் தோல் இருக்குது, கொஞ்சம் மேக்கப்பு போட்டிருக்கீங்க, சிரிப்பீங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நாம் இப்படி பார்க்காம இவங்க உங்க உள்ளிலேருந்து இப்படி பார்த்தோம், உள்ளே பார்த்தா ரத்தம் இருக்குது, இன்னொன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது, கண்ணிலே பார்க்க முடியாது, அப்படி இருக்குது, அப்படி தானே இருக்குது. இப்படி பார்க்காம இங்கேருந்து பார்த்துட்டா உள்ளிலேருந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தானே. இந்த கணிதம்ன்றது அப்படி தான், படைத்தல் ஒரு விதமாக இருக்குது. அது இப்படி பார்க்காம இப்படிலேருந்து பார்த்தா எல்லாமே கணக்கு மாதிரி தெரியுது. இதெல்லாமே இந்த கணிதம் எல்லாமே சேர்த்துனா படைத்தலுக்கு ஒரு அடிப்படை இருக்குது அதில். ஆனால் ரொம்ப உயர்ந்த நிலையில் கணிதம்னு பார்த்தா படைத்தலுக்கு அடிபாகம்தான் அது. இந்த கணிதத்தில் முடிவில்லாத ஒரு தன்மை இது. 1, 2, 3, 4, 5 போனால் முடிவு இருக்குதா நமக்கு? வாழ்க்கை முழுக்கமாக கணக்கு போட்டே இருக்கலாம், போயே இருக்கும். 1000 வருஷம் கணக்கு போட்டாலும் போயே இருக்கும், 1,00,000 வருஷம் கணக்கு போட்டாலும், 1,00,000,000 கணக்கு போட்டாலும் போயே இருக்கும். இது இதுக்கு எப்போ முடிவில்லாமல் போதும்? அப்போது இது ஒரு கற்பனையில் புரிஞ்சிட்டாங்க என்னென்னு. இது முடிவில்லாதது. முடிவில்லாததுக்கு 1,000,000 போட்டு போயே இருக்கலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ ஜீரோனே கணக்கு போட முடியல. இதனால் முடிவில்லாததுக்கு ஒரு வாட்ஸ் அ டிஜிட், 1 digit, வாட் இஸ் இட்? சரி, அது இந்த முடிவில்லாததுக்கு 1 = 1, 2 = 2, 3 = 3. ஆனால் முடிவில்லாததுக்கு அதுக்கு ஒரு அறிகுறி மாதிரி கொடுத்தாங்க. இதெல்லாம் அறிகுறி தானே, இப்படி இருக்கிறது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எல்லாம் அறிகுறி தானே. இதே விதமாக எல்லை இல்லாததுக்கு ஒரு அறிகுறி கொடுத்தாங்க. இது நான் சொன்னால் நீங்கள் எல்லார் தலைமையில் கை வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது ஒரு பிரச்சனை, யார் தலைமையில் கை வைக்கக்கூடாது. நீங்கள் பஸ் மாஸ்டரோ என்னமோ யாருக்கு தெரியும். இதுக்கு ஒரு அறிகுறி கொடுத்தாங்க, அது பார்த்துருக்கீங்களா? 8 இப்படி எழுதுனீங்க, இப்படி எழுதா இது என்ன சொல்கிறீங்க? தமிழில் இன்ஃபினிட்டிக்கு ஏதோ வார்த்தை இருக்குதா? மொடி வாட் எவர் த இன்ஃபினிட்டி சிம்பிள். இது நீங்கள் இந்த உயிருக்கு இருக்கிற பலவிதமான எதிர்ப்பு இருக்குது. எதிர்ப்புன்னா இவ்வளோ தான். நீங்கள் உடல் கூட அடையாளம் வச்சுருக்கீங்க, இது ஒரு தடை. உடல் கூட அடையாளம் வச்சா இது இது தான், அது அது தான், இது அது ஒன்றாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ரொம்ப தேவை வந்தப்போ கூட வருவாங்க, ஆனால் இது இது தான், அது அது தான்.
என்ன பண்ணாலும் இது அது சேராது. மனநிலைக்கு நம்ம எண்ணத்து கூட நமக்கு அடையாளம் வந்துருச்சுன்னா இது இது தான் அது அது தான், என்னமோ பண்ணுங்க. ஒரு ஒரு தடவை கொஞ்சம் அப்படி நெருங்கி வர்றாங்க, அதுக்கப்புறம் அப்படி தான். உடல் கூட அடையாளம், மனது கூட அடையாளம், இதே உயிருக்கு ஒரு பெரிய தடை. அது மட்டும் இல்லாமல் எப்படியும் இது தனி அது தனி, அதுக்கு மேலே இது பார்த்தா நமக்கு பிடிக்கல. என்ன தடை? இது பார்த்தா கோபம் வந்துருச்சு. என்ன தடை? இது பார்த்தா வெறுப்பு வந்துருச்சு. இன்னும் ரொம்ப தடை, இப்படியே போய்க்குது. ஒன்று ரெண்டில் விடமாட்டிங்களே, பலவிதமான எதிர்ப்பு கொண்டு வந்து உயிர் ஒரு சின்ன நம்பர் பண்ணிட்டீங்க. சின்ன நம்பர் ஆகிடுச்சு, 1, 2, 3, 4 ஆகிடுச்சு. 1, 2, 4, 3 இருக்கிற உயிர் அவ்வளோதான். எப்போ முழு ஏற்றுக்கிற தன்மைக்கு வர்றீங்களோ, உடல் கூடயோ மனக்கு நம்ம எண்ணம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போது அவர் பார்த்தா நமக்கு கோவம் வருது. என்னத்துக்கு? அவர் சிந்தனை வேறு மாதிரி இருக்குது, அவர் பேச்சு வேறு மாதிரி இருக்குது, அவர் நடந்துக்கிறது வேறு மாதிரி இருக்குது. இதனால தானே நமக்கு அவர் மேலே கோவம். எதுக்கு? நம்ம மான இல்லை அவரை சிந்தனை. உடல் கூட ரொம்ப அடையாளம் வந்துடுச்சு, இவர் பிடிக்கும் அவர் பிடிக்காது என்னென்னமோ வந்துடுச்சு. எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் சும்மா இங்கே உட்காந்தா நம்ம சஹஸ்ராத்து மேலே இப்படியே ஓடுது சக்தி தானாவே. இது நல்லா எல்லாரும் உணர முடியும். எப்போ சக்தி சுற்றுச்சூழல் இல்லை, என்ன சொல்கிறீங்க? சுழற்சி, சர்க்குலர் சுழற்சி, சர்க்குலர். வாட் இஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்? ஏதோ ஒன்று இப்படி 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 போயிட்டா என்ன சொல்கிறீங்க? இன் அ ஸ்பைரல், வாட் யூ சே? சாரி, ஸ்பைரல் ஆனால் தெரியும் தானே, ஸ்ப்ரிங் மாதிரி. எப்போ இந்த மாதிரி ஓடுற சக்தி, அப்போது என்ன ஆகும்னா, இதுக்கு நாம் நம்ம இந்த கலாச்சாரத்தில் சம்சாரம்னு சொல்லுவோம். தமிழில் நீங்கள் சம்சாரம்னா மனைவி நினச்சிட்டிங்க, அப்படி இல்லை. சம்சாரம்னா இப்படி சுற்றுது உயிர், கொஞ்சம் அப்படி தான் ஆகும். இப்படி சுற்றிருந்தா தானே சும்மா இருப்பாங்க, இப்படியே போயிட்டா சும்மா இருப்பாங்க வீட்டில்? கொஞ்சம் சுற்றணும், இங்கே சுற்றிருந்தா ஏதோ பண்ணிக்கோயா, இப்படி போயிட்டான். இதனால தானே என்ன பண்ணாலும் சிகரெட் பிடிச்சாலும் ரொம்ப கோவம் வரல, குடித்தாலும் ரொம்ப கோவம் வரல, ஆசிரமத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு, என்னத்துக்கு இப்படி போகிறானே? என்ன பிரச்சனை சத்குரு? இப்படி சுற்றினாலே இப்படி சுற்றினாலே எல்லாம் ஒன்று தானே, இவ்வளோதான் வித்தியாசம். இப்படி சுற்றுனா ஒரே பரிமாணத்தில் இருப்பீங்க, இப்படி சுற்றுனா ரெண்டு அடிப்படையான பரிமாணம், எல்லையாக இருக்கிறது, எல்லை இல்லாமல் இருக்கிறது, பொருளாக இருக்குது, பொருளற்ற தன்மையாக இருக்கிறது, ரெண்டு நம்ம அனுபவத்தில் வந்துடுச்சு. எப்போ ரெண்டு நம்ம அனுபவத்தில் வந்துச்சோ வாழ்க்கை முழுமையாக இருக்குது. எப்போ வாழ்க்கைன்றது பொங்கி நடக்குதோ, முழுமையாக பொங்கி போகிற மாதிரி நடக்குதோ, அவனே சுதந்திரமாக தான் இருப்பான். சுதந்திரத்துக்கு எந்த விதமான தடை இல்லாத சுதந்திரம் இருந்தால் இதுக்கு முக்தின்னு சொல்லுவோம். அது ஒன்றுக்காக தான் உயிர் இயங்குது, சுதந்திரமாக இருக்கணும்னு. ஆனால் இருக்க முடியல, உடல் கூட அடையாளமாக இருக்குது, உடலுக்கு 100 தேவை இருக்குது, அதுக்காக எதோ டீல் பண்ணணும். மனத்துக்கு 100 தேவை இருக்குது, அதுக்காக என்னென்னமோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும்.
இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்டே பெருசாகிடுச்சு நமக்கு மேலே ஆயிடுச்சோ இல்லையா. ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 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 அந்த அரேஞ்ச்மெண்ட்டு நம்ம உயிருக்கு மேலே பெருசாகிடுச்சு. உயிருக்காக தானே எல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணோம். கொஞ்சம் நம்ம சக்தி இப்படி ஓடிருந்தா எப்படி வேணாலும் வெளியடிக்கலாம், எதில் வேணாலும் இறங்கலாம், எதில் வேணாலும் வெளியே வரலாம். ஆனால் சிக்கல் இல்லை. எதுக்கு எதிர்ப்பு இல்லை, இதனால் சிக்கல் இல்லை. ஒரு தியானம் பண்ணலாம், இது கொஞ்சம் அந்த மாதிரி. இது சக்தி இப்படி ஓடலை, உள்ளலேருந்து அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் யார் பற்றியோ எது பற்றியோ என்னென்னமோ இருக்குது. எந்த அளவுக்குன்னா நீங்கள் ஏதோ 10 வயசில் இருந்தீங்க, யாரோ ஏதோன்னு முட்டாளன்னு சொன்னாங்க, அதே ஓடுது இன்னும் மறக்கலை. எவ்வளோ நல்லது சொன்னாங்க அதெல்லாம் மறந்து போச்சு. ஏதோ முட்டாளன் திட்டினாங்க ஒரு நாள், என்ன முட்டாளன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட அவர் பார்த்தோம், ஆகுது ஆகுதா இல்லையா, இப்படி இருக்குது. 100 எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி உட்காந்துடலாமா கொஞ்சம் நேரம். ஆ அந்த மாமா, அங்கே அப்பா, தாத்தா, அவர் இவர் என்னென்னவோ பண்ணாங்க, அவருக்கு தெரிஞ்ச முட்டாளத்தனம் அவர் பண்ணாங்க, என்னென்ன பண்ணுறாங்க பாவம், உங்கள் மாதிரி தானே அவர் தெரிஞ்ச அளவுக்கு தானே எல்லோரும் வாழ்க்கை நடத்துகிறாங்க, வேறு என்ன பண்ணுறாங்க. இப்போது நாம் ஒரு தியானம் பண்ணுறோம். இப்போது இந்த தமிழில் என்னமோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வருது, அதில் ஒரு சின்ன ஒரு மொழி மெதுவாக ஓடுது. எவ்வளோ மெதுவான்னா அந்த சிம்பிளில் 4.5 நிமிஷம் எடுக்குது போகிறதுக்கு. 4.5 நிமிஷத்துக்கு ஒரு அடிப்படை இருக்குது. நம்ம அப்பவே சொல்லணுமே இந்த கணிதம் இருக்குதே, உயிருக்கு கணிதத்துக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. 4.5 நிமிஷம் ஓடுது. நீங்கள் ஒரு க்ஷணம் கூட அதிலேருந்து கண் எடுக்கக்கூடாது, மனம் எடுக்கக்கூடாது. அந்த மூளை கூடயே நீங்கள் அப்படியே போகணும். போவீங்களா? ஆ நாம் என்ன மாதிரி இன்ஃபினிட்டி சொல்லுமா? முடிவெளி. ஆ முடிவெளி. நாம் 1, 2, 3 இப்படி போய்க்கலாமா, முடிவெளிக்கு போயிடலாமா? அப்படின்னா ஒரு க்ஷணம் அசைவில்லாமல் அந்த மொழி கூடயே நாம் போகணும். இப்படி போதாது, நாம் சும்மா கண் அங்கே இருக்கணும், மனம் அங்கே இருக்கணும். இப்படி கொஞ்சம் நேரம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இப்போ ஏற்றுக்கிற தன்மையோடு இருப்பீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இது கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம உயிர் கொஞ்சம் உயிர் சக்தி வேறு விதமாக நடக்குது. இந்த முடிவில்லாத கணிதத்தில் சிக்காமே இந்த முடிவெளி நோக்கத்தில் போகிற மாதிரி. முடிவெளின்னா சுதந்திரம் தானே, முக்தி தானே, பண்ணுவாங்களா, பண்ணலாமா? அந்த மொழி இருக்குது முழுமையாக, அது கூட இருக்கலாம்.
கண்ணு மூடி உட்காருங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் சிட். கண்ணு மூடி உட்காந்து அதே பயிற்சி அப்படியே தொடர்ந்து செய்ய முடியுமா பாருங்க. கண்ணு மூடி உட்காருங்க கொஞ்ச நேரம்.
அசைவு இல்லாமல் உட்காரணும். அசைவோடு இருக்கிறது எப்பவுமே அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, முடிவு இருக்குது. அசைவு இல்லாதது இது ஒரு அனாதி, ஆரம்பிக்கவும் இல்லை முடிவும் இல்லை. அசைவு இல்லாமல் உட்காரணும். ஜய 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 மகாதேவ, ஜய 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 மகாதேவ, சிவ சங்கர ஆதி அனந்த, சிவ சங்கர ஆதி அனந்த, ஜய 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 மகாதேவ, ஜய 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 மெதுவாக மெதுவாக கண் திறக்கலாம்.